ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் ஒருவர் தற்போது திடீரென தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. இதன் காரணத்தினால தற்போது ரசிகர்கள் எல்லாருமே தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி அழிவை நோக்கி செல்கிறது அப்படின்னு தங்களோட கருத்துக்களை இணையதளத்துல தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு மிகச்சிறந்த அணி அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சமீபத்துல அந்த அணியின் நட்சத்திர அதிரடி ஆட்டக்காரரான ஏபிடி வில்லியர்ஸ் திடீரென கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றது அந்த அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதன் எதிரொலியா இந்த 2019 நடந்த ஒருநாள் போட்டியிலுக்கான உலக கோப்பையில அந்த அணி லீக் சுற்றோடு வெளியேறி பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான டேவ் ஸ்டெய்ன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. இது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிக்கு மேலும் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே ஏபிடி வில்லியர்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அணி ரொம்பவே திணறி வந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல தென்னாப்பிரிக்க அணியை எந்த ஒரு அணியாலும் வீழ்த்த முடியாம இருந்த சமயத்துல தற்போது பாத்தீங்கன்னா அந்த அணி ரொம்பவே ஒரு பலவீனமான அணியா இருக்காங்க. அதற்கு காரணமே அந்த அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் எல்லாம் தொடர்ச்சியா ஓய்வு முடிவு அறிவிக்கிறது காரணத்தினாலதான். இந்த சமயத்துல தற்போது டேவ் ஸ்டெய்னும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் போட்டிகள் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறது அந்த நாட்டு ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கு. கிரிக்கெட் வரலாற்றுல வேகப்பந்து வீச்சுல ஒரு மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் தான் டேவ் ஸ்டெய்ன். இவர் இதுவரைக்கும் 93 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 439 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. 2004 இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில முதல் முதலா இவர் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் களமிறங்கினாரு. அதன் பிறகு 2008 ICCயின் சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருதை இவர் வென்றாரு. அந்த ஆண்டில் மட்டும் வெறும் 14 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இவர் 87 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.